சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம். சேது வந்ததுமே தமிழ் போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியுங்க, நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியுன்றாங்க. போது நிறுத்து, உன்னை நம்பி நம்பி தான் நான் மோசம் போனது பொத்தலையா. இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணம் ஏன் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான், வேறு எதுவும் கிடையாதுன்றாங்க. உடனே தமிழை வந்து, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கூட வராங்க. அப்போ சேது சொல்கிறாங்க, நீ வந்து இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக தான் நீ வந்திருக்க, என்ன பண்ணுறது, காதலிச்சு தொலைச்சிட்டேன், நானே நினைச்சாலும் என்ன வந்து தான் காயப்படுத்திக்க முடியுமே தவிர உன்னை காயப்படுத்த முடியாது, ஏன்னா உனக்கு வலிச்சா எனக்கு அதுக்கு மேலே வலிக்குது, எல்லாம் என்ன பண்ணுறதோ தெரியலன்னு சொல்லிட்டு சேது வருத்தப்படுறாங்க. ராஜாங்கம் வந்து, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக நீ இருப்பேம்மா, ஆனால் பழையபடி இருப்பியன்னு கேட்டால் தெரியாது, ஏன்னா பழைய மருமகளாக இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு நீ என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு நாங்கள் இருந்தோம், ஆனால் இனி அப்படியெல்லாம் கிடையாது, இந்த வீட்டில் ஒரு பொண்ணாக நீ இருக்க போகிற அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம தமிழ் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ தமிழோட மாமியார், அதாவது சேதுவோட அம்மா வந்து, தமிழ் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக நீ வருத்தப்படாத, இப்போ இவங்கெல்லாம் கோபமாக இருக்கவங்க, உங்களுடைய குழந்தை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவனுடைய கோபம்லாம் மறைஞ்சிடுன்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஆதரவாக இருக்காங்க. சேது உண்மையை மறந்து நம்ம தமிழ் கூட சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.